தம்பி தளபதி தீபக் பட்ட பகல்ல பப்ளிக்க வெட்டி படுகொலை செய்யப்படுறான். அவனோட கொலையில இன்னும் சில உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யல. கைது செய்ய முடியலையா, இல்ல கைது செய்யக்கூடாதா? எப்படி தீபக்கு தன்னுடைய திருமணாளுக்கு விருந்து கொடுக்க இந்த குறிப்பிட்ட இந்த ஹோட்டலுக்கு வரான்ட்டு கொலையாளிக்கு தெரியும்? இதை கூட காவல்துறை கண்டுபிடிக்க முடியல. மன வேதனையா இருக்கு. பக்கவட்டியை சேர்ந்த சின்னத்தம்பி அருண் அம்மாவுக்கு 55-60 வயசு இருக்கும். முத நாள் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க, மறுநாள் கொலை நடக்கும். இதுக்காண்டி அந்த அம்மாவை வழக்கில் சேர்த்து குண்டாடுத்துட்டு சட்டம் போடுறீங்க, கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம. எந்த தாயாட்டு தன் பெத்து பிள்ளைய போய் கொலை பண்ணிட்டு வாங்க சொல்லுவாங்களா? எங்க தாய்மார்கள்லாம், எப்பா எந்த பிரச்சனைக்கு போவாதப்பா, ஒதுங்கி போப்பா, அவனை ஆண்டவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு எங்க தாய்மார்கள் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படி தாய்மார்கள் மேல வழக்கு பதிவு பண்ணி குண்டாடு சட்டம் சட்டம் போடுறீங்க, கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம. போராளி என்பவனுக்கு இந்த மரணமெல்லாம் எதிர்பார்த்து ஒன்று தான். தீபக் அண்ணன் வயசு உள்ளவன், தீபக் வயசு உள்ளவன், தீபக் அப்பாவை பார்த்து பேரை சொல்லி கூப்பிடுவான். இது தீபக் போன்ற இளைஞர்கள் தட்டி கேட்டால் வெட்டி படுகொலை செய்வீங்களா? பார்த்துடலாம் எத்தனை பேர்த்த வெட்டி படுகொலை செய்கிறேன். தம்பி தளபதி தீபக் மரணத்தை நான் தலைவர் பசுபதி பாண்டிய மரணத்தோடு தான் வெப்பிட்டு பார்க்குறேன். ஒரு பசுபதி பாண்டிய நயவஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டார். இன்னைக்கு ஊரெல்லாம் பசுபதி பாண்டியன். தம்பி தளபதி தீபக் வரலாறும் அதே தான். நன்றி, வணக்கம்.